வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு டெக்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ். திண்டுக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கிறது ஆத்தூர்ன்ற ஒரு அழகான கிராமம். ஸோ அந்த கிராமத்துலேருந்து ஒரு 1-2 கிலோமீட்டர் அப்படியே முன்னாடி போனீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் வரும், கிராம காவல் தெய்வம். ஸோ இங்கே வந்து சண்டேஸில் யூஸ்வலாகவே கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து கிடா வெட்டி வேன் பஸ்ஸில் வந்து மக்கள் கூட்டமாக வந்து கிடா வெட்டி கறி வந்து சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங்காக கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு சண்டே வந்து ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம். இங்கே வந்து பக்கத்தில் வந்து காமராஜர் நீர்த்தேக்கம் இருக்குது, இந்த கொடைக்கானல் மலத்தோடலாம் தூரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அப்போ நான் மேப்பில் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த சடையாண்டி கோயில் பக்கத்தில் ட்ரெக்கிங் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கே விசாரிக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து 1 ஹவர் ஆகும் மேலே போகிறதுக்கு அப்படின்னாங்க. ஸோ 1 ஹவர் தானே நம்ம கிளம்பி போய் ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். கீழே இருக்க கோயில் அந்த பூசாரி வந்து இருட்டிடும், கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து எதிரில் இறங்கிட்டு இருந்தாங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா வேறு யாரும் மேலே வந்து ஏற இல்லை. ஸோ இங்கே வந்து முதல்ல ஒரு 50 படி அந்த மண்டபம் பார்க்குறீங்க இல்லையா, அது வரைக்கும் தான் வந்து படி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மலையில், ஈவன் வந்து படி மலையில் வெட்டி கூட வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், செருப்பு போட்டு ஷூ போட்டு நடந்தீங்கன்னா ஓகே. பட் இங்கே வர பக்தர்கள்லாம் வந்து வெறுங்காலிலே நடக்கிறாங்க இங்கே. அண்டு இதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக இங்கே இருக்கவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் வந்து நிறைய மக்கள் இங்கே வராங்க. அது இல்லாமல் ஆடி அமாவாசை ஆடி பெருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கில் வந்து மக்கள் இங்கே கூடுறாங்க அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். மலை ஏற முடிகிறவங்க மலை ஏறி சடையாண்டியை தரிசிச்சுட்டு போகிறாங்க, பட் மலை ஏற முடியாதவங்க கீழே இருக்க காவல் தெய்வத்தையே கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ நான், ஒய்ஃப், பொண்ணு ப்ளஸ் லக்ஷான், 4 பேரும் ஏற ஆரம்பித்தோம். லக்ஷான் கொஞ்சம் கஷ்டப்பட்டான், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏறிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் ஏற ஆரம்பித்தோம். சடையாண்டியை பற்றி நிறைய செவிவழி கதைகள் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து இந்த கோயில்னா இந்த குகையில், அதாவது மேலே இருக்க குகையில் வந்து 18 சித்தர்கள் நிறைய பேர் வந்து அடிக்கடி தவம் பண்ணதாகவும், இதை இந்த குகையை வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி மாரிமுத்து சுவாமிகள்ன்ற சித்தர் வந்து கண்டுபிடிச்சி உலகுக்கு சொன்னதாகவும், அண்ட் அவருக்கப்புறம் வந்து வேறு சில சித்தர்களும் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய கதைகள் சொல்கிறாங்க. மலை ஏறும்போதே வியூஸ் வந்து கீழே இருக்க வியூஸ் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அந்த பக்கம் பார்க்குற மலை பார்த்திங்கன்னா இந்த புல்லாவலி ஃபால்ஸ் வழியாக கொடைக்கானல் மேலே போகிற ரோடு, அண்ட் இது வந்து காமராஜர் நீர்த்தேக்கம். கீழே வந்து நிறைய தேங்காய் மர தோப்புகள் இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏற ஆரம்பித்தோம். எல்லா இடத்துலையுமே ஏரோ மார்க் இருந்ததால் வந்து வழி தடுமாறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே. பட் பாதை மொச்சம் கொஞ்சம் கரண்டு முரடாக இருந்துச்சு. ஸோ ஷூ போட்டு வந்து ஏறது வந்து நல்ல ஆப்ஷன். காட்டுப்பூச்சியோட ரீங்காரம் ரொம்ப அழகாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. லக்ஷன், கமாண்ட், சே ஹாய். ஸோ இந்த இடத்துல எதிரில் வந்த ஒரு கோயில் இங்கே தான் இருக்குது வந்துடுச்சுன்னாரு. என்னன்னா 1 ஹவர் சொன்னாங்க, 1/2 ஹவர்லேயே கோயில் வந்துடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தா அது 1/2 ஹவர் தான் மொத்தமாகவே ஆகுது இந்த மலை ஏறத்துக்கு, ஈவன் சின்ன பசங்களை வச்சுட்டு ஏறினா கூட. ஸோ பொதுவாகவே சித்தர்கள் வந்து இந்த மாதிரி மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல மேலே மலை மேலே இல்லை ரொம்ப ஒதுக்குப்புறமாக அப்படி தான் போய் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. பட் இந்த மாதிரி இடம்லாம் இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகி நம்மளை மாதிரி மக்கள்லாம் எல்லாமே நிறைய பேர் போகிறதால இப்போ அவங்களெல்லாம் வந்து அதை பார்க்க முடியறது இல்லை, அவங்களாம் எங்கே இருக்காங்கன்றதும் தெரியறதில்ல. ஸோ நான் மலை உச்சிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் மலை உச்சி இல்லை. அந்த மலை உச்சியை ஃபார்ம் பண்ணுற ஒரு பெரிய பாறை, அது வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு குகையை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த குகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல இடம் இருக்குது. ஆக்சுவலி மழை வெயில்லேருந்து நல்லாவே தப்பிக்கலாம் குகை உள்ளே இருந்தால். ஸோ இது வந்து சித்தர்கள் கண்டிப்பாக இங்கே இருந்திருக்கக்கூடும், ஏன்னா வந்து இது அந்த மாதிரி இடம்தான். 2 சந்நிதி, அதில் வந்து சிவனோட சந்நிதியை பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இயற்கையாகவே அமைஞ்ச ரொம்ப நீண்டு இருக்க குகை, அதுக்கு கீழே வந்து 18 சித்தர்களோட வந்து அகத்தியர், அப்புறம் வந்து அவங்களோட அம்மாயி சித்தர்னு ஒரு பெண் சித்தரும். ஸோ அவங்களாம் யார் என்ன கதைன்றது வந்து தெரியல. மேலே வந்து தண்ணி வசதி கிடையாது, பட் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்து ஒரு சின்ன குட்டி ஊற்று இருக்குது. அந்த ஊற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுரந்துட்டே இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து ஒரு சின்ன சொம்பு வச்சு வந்து இந்த குடம் ஃபுல்லாக ரொப்பிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தண்ணியை பூஜாரி வந்து எங்களை பாட்டிலில் அடைச்சி எடுத்துகிட்டு போய் வீட்டில் தெளிக்க சொன்னார். ஸோ நாங்களும் பாட்டிலில் எடுத்துட்டோம்.
அண்ட் இந்த இடத்துல வந்து கீழே, அதாவது இந்த சடையாண்டி குழல் ஏற ஆரம்பிச்சோம் இல்லையா, கீழே அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஒரு 4-5 பெஸ்ட் ரிசார்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான இடம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த சடையாண்டி கோயிலையும் பார்க்கலாம். அண்ட் அந்த ரிசார்ட்ஸையும் தாண்டி அப்படியே வந்து ஒரு 2 hours ட்ரெக் பண்ணி போனோம்னா, மலை மேலே ட்ரெக் பண்ணி போனோம்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ யாரும் அலோவ் பண்ணுறதில்ல, அண்ட் பாதெல்லாம் வந்து முட்செடிகளால் மூடிடுச்சு, அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திண்டுக்கல்லோ அதுக்கு பக்கத்துலேயோ இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி ஃபேமிலியோட ஒரு 1 day பிக்னிக் மாதிரி சூப்பராக பிளான் பண்ணலாம். காமராஜர் நீர்த்தேக்கம், அணை, ப்ளஸ் வந்து இந்த சடையாண்டி கோயில் தரிசனம், இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இது வரைக்கும் என்னோட சேர்ந்து பயணித்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.